ஒரு வழியா இந்தியா நியூசிலாந்துக்கு இடையான வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆரம்பிச்சிருச்சு. நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுடைய முதல் நாள் ஆட்டம் மழை காரணமா தடைபட்டுச்சு. இப்படி இருக்க ரெண்டாவது நாள் ஆட்டம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்தியன் பிளேயர்ஸ் தேசிய கீதம் பாடுறதுக்காக வெளில வந்தாங்க. அப்ப அவங்களுடைய கைகளில் கருப்பு பேண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கான காரணம் தெரிய வந்திருக்கு. இந்திய தடகள ஜாம்பவான் மில்கா சிங் கொரோனா தொற்று காரணமாக காலமாயிட்டாரு. அவருக்கு வயசு 91. மில்கா சிங்குக்கு போன மாசம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுச்சு. இதையடுத்து அவர் தீவிர சிகிச்சையில் இருந்தார். அவருடைய மனைவி இறந்த அதே வாரத்துல இவரும் இறந்துட்டாரு. அவருடைய இறப்புக்கு மரியாதை செலுத்துற வகையில பல பேர் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க கிரிக்கெட் உலகமும் தங்களுடைய இரங்கலை மில்கா சிங் ஃபேமிலிக்கு தெரிவிச்சாங்க. இதோட ஒரு பகுதியாக தான் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் மில்கா சிங்குக்கு இரங்கல் தெரிவிக்கிற வகையில தங்களுடைய கேகல்ல பேன் போட்டிருந்தாங்க. இந்தியாவுடைய பறக்கும் மனிதன் அன்போடு அழைக்கப்பட்ட பல இளைஞர்களை தட்டி எழுப்பிய மில்கா சிங்குடைய மறைவு தேசத்துக்கு பேரிழப்ப பார்க்கப்படுது. பல அரசியல் கட்சி தலைவர்களும் விளையாட்டு வீரர்களும் பொதுமக்களும் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. 91 வயதான மில்கா சிங்குடைய மரணம் நாடு முழுக்க பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. மில்கா சிங்கை ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு பல தலைமுறை இளைஞர்கள் எழுந்து வர ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு பல விளையாட்டு வீரர்களுக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு.